நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இந்தியா சீனா மீது எடுத்திருக்கின்ற அதிரடியான நடவடிக்கை, இந்த நடவடிக்கை மூலமாக சீனாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று உலக அரசியலை கூர்ந்து கவனிக்கின்றவர்களும் பொருளாதார நிபுணர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன செய்தி என்று பார்க்கலாம். இரண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவம் சீனா ராணுவம் துப்பாக்கி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது எப்போ எங்கே என்று பார்க்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சீனா பொருட்களுக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் தடை விதித்திருக்கு, இதனால் சீனாவில் என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்படும் அதையும் பார்க்கலாம். அதை தொடர்ந்து இப்போ ஜப்பானுக்கு புதிய பிரதமர் பதவியேற்றிருக்கின்றார். அந்த பிரதமர் யாரு, இப்போ ஜப்பான் உறவில் இந்தியாவுக்கு ஏதாவது மாற்றம் வருமா அதையும் பார்க்கலாம். அதை தொடர்ந்து சீனாகாரம் செய்திருக்கின்ற நல்லது எல்லாவற்றையும் சுருக்கமாக பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்னுடைய வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஏசியான் மாநாடு ஆப்கானிஸ்தான்ல தொடங்குச்சு, எல்லோருக்குமே தெரியும். அதை தொடக்கி வைத்ததே இந்தியா தான். தலைமையேற்று நடத்தியவர் நம்ம சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். அந்த இடத்துல ஆப்கான் மண்ணிலிருந்து இந்தியாவுக்கு எதிராக எந்த சக்தியும் வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார் இல்லையா. அந்த மாநாடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் கலந்துகிட்டு ஏசியான் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுடைய வர்த்தக நிலை எவ்வாறு இருக்குது என்று ஆலோசனை நடத்தினாங்க. அந்த ஆலோசனையில் நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சரானவர் ஒரு அதிரடியான அறிவிப்பை அறிவித்தார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி இந்தியாவுக்குள்ள இந்திய வர்த்தகர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை தரப்படும். இந்த நடவடிக்கையானது செப்டம்பர் 21 கடுமையாக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஏன் கேட்டீங்கன்னா, ஏசியன் கூட்டமைப்பு இருக்கின்ற 10 பாத்தீங்கன்னா சீன பொருட்களை இறக்குமதி செய்து அந்த பொருட்களை கொண்டு வந்து நம்ம நாட்டில் அவங்க இறக்குமதி செய்யறாங்க. இரண்டாவது இறக்குமதியாக இந்தியாவுக்கு தான் வந்து சேருது. அப்படி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் சீன பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. சில பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், செட்டாப் பாக்ஸ், கேமராக்கள், டிவி, பிரிட்ஜ், செல்போனு, இப்படி பல பொருட்களும் பாத்தீங்கன்னா சீனாவிலிருந்து இறக்குமதி ஆவதற்கு தடை விதித்திருக்கு. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பொருட்கள் எல்லாம் விலை குறைவாக இருப்பதனால இந்தியாவுடைய மார்க்கெட் ஆனது சரிந்து கொண்டே இருக்குது. உற்பத்தி பெருகினாலும் சரியான வர்த்தகம் இல்லை. இதை தடை செய்யும் விதமாக ஏசியா நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டளையை இப்போ நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சரானவர் சொல்லியிருக்கார். நீங்க சீனாவிலிருந்து எந்த பொருளை வேண்டுமானாலும் இறக்குமதி செய்துக்குங்க, ஆனால் அந்த பொருட்களானது இந்தியாவுக்கு நீங்கள் மீண்டும் ஏற்றுமதி செய்யக்கூடாது. இப்ப இந்தியாவுக்கு வருகின்ற பொருள் எங்கே உற்பத்தி செய்யப்பட்டது என்பதை நாங்கள் உன்னிப்பாக கண்காணிப்போம். இந்த கொள்கை எடுக்கப்பட்டு 1 ஆனாலும் கூட நாங்கள் நடைமுறைப்படுத்தல, ஆனால் இப்போது தீவிரமாக நடைமுறைப்படுத்துவோம். ஏனென்றால் ஏற்றுமதி இந்தியாவது குறைந்திருக்கிறது, இறக்குமதியானது அதிகரித்திருக்கிறது. எவ்வளவு இறக்குமதி ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, தடையற்ற ஒப்பந்தம் ஏசியா நாடுகளில் போடுகின்ற பொழுது பாத்தீங்கன்னா இறக்குமதி $5 billion இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா $22 billion அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இதனால் உள்நாட்டு வர்த்தகர்கள் மிகப்பெரிய பாதிப்பு அடைகிறாங்க. அதனால சீனாவுடைய பொருட்களை இனி இந்தியாவுக்குள்ள நடமாட்டம் வேண்டாம். ஆகையினால நீங்க சீன பொருட்களை எங்களுக்கு ஏற்றுமதி செய்யாதீர்கள். நாங்கள் உங்க நாட்டிலிருந்து வருகின்ற பொருள் எந்த நாட்டு பொருள் என்று கண்டிப்பாக கண்காணிப்போம். அதனால ஏசியான் கூட்டமைப்பில் இருக்கின்ற நாடுகளிடையே தடையற்ற வர்த்தகம் நடைபெறும். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படியேதான் இருக்குது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்க நாட்டு பொருட்களை எங்க நாட்டில் விற்பனை செய்வதற்கு எந்த விதமான தடையும் கிடையவே கிடையாது. ஆனால் இப்ப சீன பொருட்களானது அதிகப்படியாக புழங்குவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஏசியானுடைய நாடுகள் இருந்து வருவதையும் நாங்கள் கண்காணித்திருக்கிறோம். தயவு செய்து சீன பொருட்களை எங்க மண்ணில கொண்டு வந்து சேர்க்காதீங்க என்று ஏசியான் கூட்டமைப்பில் இருந்த நாடுகளுக்கு நம்முடைய பியூஷ் கோயல் அவர்கள் அதிரடியாக அறிவித்திருக்கின்றார். இப்ப ஏசியான் நாடுகளுக்கு வர்த்தகம் பெருகுவதற்கு எல்லா விதமான உதவியும் இந்தியா செய்யும், ஆனால் சீன பொருட்களை மட்டும் ஊக்குவிக்காதீங்க என்று சீனாவுக்கு மீண்டும் ஒரு ஆப்பா பாத்தீங்கன்னா சிவி இந்தியா வைத்திருக்கு. இப்போ ஏசியான் கூட்டமைப்பில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி நாடுகள். அதனுடைய தேவைகள் எல்லாம் என்ன, இறக்குமதி செய்து வேற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால்தான் அதற்கு வருமானமே. அதன் மூலமாகத்தான் அவங்க பணம் பாக்குறாங்க, வர்த்தகம் பெருகுது. அப்படி இருக்கின்ற பொழுது இப்ப இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா, உலகத்தின் பெரும் மார்க்கெட் சீனாவை அடுத்து இந்தியா தான். வேற எங்க இந்த சின்ன நாடுகள் எல்லாம் ஏற்றுமதி செய்யும். அதனால இப்ப சீன பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு இந்த நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சீனா உற்பத்தி செய்ய பொருட்களை இந்த ஏசியான் கூட்டமைப்பு நாடுகளுக்கு விற்கவே முடியாது.
வித்தாலும் அப்படியே சீனா வந்து இந்த ஏசியான் கூட்டமைப்பு இருக்கிற நாடுகளுக்கு பொருட்களை விற்றாலும் கூட அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் விற்க முடியுமே கண்டி, வேற நாட்டுக்கு வேண்டுமானால் ஏற்றுமதி செய்யலாமே கண்டி. ஆனால் உலகத்தின் பெரும் மார்க்கெட்டா இருக்கின்ற இந்தியாவுக்கு இந்த ஏசியான் கூட்டமைப்பில் இருக்கின்ற நாடுகள் ஏற்றுமதி செய்ய முடியாது. இந்த நடவடிக்கையானது நேரடியா சீனா மீது எடுக்காமல் இப்படி சுற்றி வளைத்து சீனா மீது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இந்தியா ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால சீனால உற்பத்தி ஆகின்ற பொருட்களானது இந்த 10 நாடுகளையும் போகாது, அதோட இந்தியாவுக்கும் வராது. இந்த 10 நாடுகள் பயன்படுத்துவது ஒரு விழுக்காடு என்றால் இந்தியாவுக்கு ஏற்றுமதி ஆவது கிட்டத்தட்ட 100% இருந்திருக்கும். புரியுதுங்களா? இப்போ அவ்வளவுக்கு அவ்வளவு பாத்தீங்கன்னா சீனாவில் தேங்கி நிற்கப் போகுது, பொருளாதாரம் மீண்டும் விழுந்து போயிடும் என்று சொல்றார்கள். இது பொருளாதார தாக்குதலின் உச்சம் என்றும் பாத்தீங்கன்னா இங்க உலக அரசியலை பாக்குறவங்க சொல்றாங்க. இது தேவைதாங்க சீனாக்காரனுக்கு, இந்தியாவை தெரியாம கை வச்சுட்டான் தேன் கூட்டல. சரிங்க, ரெண்டாவது ஒரு செய்தி என்ன பாத்தீங்கன்னா, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரும் மாஸ்கோல சந்தித்துக் கொண்டு பேசுவதற்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லையில சண்டை நடந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. நம்ம இந்திய ராணுவமும் சீன ராணுவம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேதி, அதாவது செப்டம்பர் 7 என்று நினைக்கிறேன், அந்த தேதிக்கு முன்பாக பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் மீது அத்துமீறி வந்தது என்று சீன ராணுவம் குற்றச்சாட்டு வைத்தது. ஆனால் இந்திய ராணுவம் மறுத்தது, நாங்கெல்லாம் அப்படி எதுவும் அத்துமீறவே இல்லை, சீன ராணுவம் தான் துப்பாக்கி சூடு நடத்தியது என்று சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கின்ற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு நாட்டு ராணுவம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரவுண்டு துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. 200 ரவுண்டு துப்பாக்கியில சுட்டிருக்காங்க. ஆனால் அந்த தகவல் மேலும் என்ன சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரு நாட்டு வீரர்களும் பாத்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டாங்களா, அப்படி இல்ல இருவரும் பயமுறுத்துவதற்காக வான் நோக்கி ரெண்டு பேரும் துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஏன் கேட்டீங்கன்னா, சப்போஸ் 200 ரவுண்டு துப்பாக்கி சூடு நடத்தினாங்கன்னா கண்டிப்பா உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன் கேட்டீங்கன்னா, மிக அருகில் தான் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் எல்லையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது துப்பாக்கி 200 ரவுண்டு சுட்டிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய இழப்பு வந்திருக்கும். அதனால் இந்த துப்பாக்கி சண்டையானது பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லையில மிகப்பெரிய ஒரு விஷயமாகத்தான் நடந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய எண்ணத்துக்குத்தான் அது வரவே இல்லை. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அமெரிக்கா பாத்தீங்கன்னா சீன பொருட்களுக்கு அதிரடியாக தடை விதித்திருக்கிறது. எந்தெந்த பொருட்கள்? பருத்தி, தக்காளி மற்றும் கம்ப்யூட்டர். இந்த பொருட்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா அதிரடியாக தடை விதித்திருக்கு. இதுக்கு அமெரிக்கா என்ன காரணம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களையும் குழந்தைகளையும் கட்டாயப்படுத்தி வேலைக்கு வர வைத்து இதை உற்பத்தி செய்கிறது சீனா. அதையும் பாத்தீங்கன்னா உய்கூர் மக்களை அடிமைப்படுத்தி அந்த மக்களுடைய சுதந்திரத்தை பறித்து அந்த மக்களை அடிமையாக்கி அந்த மக்கள் மூலமாக இந்த பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்யுது. அதனால இந்த பொருட்கள் எங்க நாட்டில் தேவையில்லை, நாங்க அந்த நாட்டு மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அவங்களுடைய மன உளைச்சலில் விளைவிக்கப்பட்ட இந்த பொருட்களையோ தயாரிக்கப்பட்ட பொருட்களையோ நாங்கள் அமெரிக்காக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி சீன பொருட்களுக்கு அதிரடியாக தடை விதித்திருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சீனாவில் அதிகமாக விளைவது பருத்தியும் தக்காளியும், அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவது மென் சாதன பொருட்கள் தான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது. இந்த குறிப்பிட்ட இந்த பொருட்களுக்கு மட்டும் அதிரடியாக தடை விதித்திருப்பதனால இந்த பொருட்கள் மீண்டும் அங்க உற்பத்தி செய்யப்பட்டு தேங்கி கிடைக்க போறது, சீனாவுடைய பொருளாதாரம் மீண்டும் தான் படுத்துற போகுது. இப்போ உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா சீனாவுக்கு எதிராக இருக்கிறது. இப்ப உலகம் முழுவதும் சீன பொருளுக்கும் எதிராக இருக்கிறது என்பது நல்லா தெரியுது. சீனாக்காரன் யோசிக்கிறான், தேவையில்லாம நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டோமோ, எல்லா நாட்டையும் சீண்டி நம்ம உடம்ப புண்ணாக்கிட்டோமோ என்ற நிலை அவனுக்கு வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல புதிய பிரதமர் பதவியேற்றிருக்கின்றார். ஷின்சோ அபே அவர் பாத்தீங்கன்னா பதவி விலகிட்டார், இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாரு. அந்த ஒப்பந்தம் கிரேட் ஒப்பந்தம், ரெண்டு நாட்டுடைய ராணுவங்களையும் பயன்படுத்துவது, ரெண்டு நாட்டு ராணுவ தளங்களையும் பயன்படுத்திக் கொள்வது, கப்பற்படை தளங்கள் இருந்து வான் தளங்கள் இருந்து ராணுவ தளங்கள் அத்தனையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு முன்னாள் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே வந்து போயிட்டார். இப்ப புதிதாக பிரதமர் பதவியேற்றிருக்கின்றார், அவரு யோஷி ஹைட் சுகா புதுசா பதவியேற்றிருக்கின்றார், ஷின்சோ அபேனுடைய ஆதரவாளர். அவருடைய கொள்கை என்னவோ அதே கொள்கைதான் இவருடைய கொள்கையும். பதவியேற்றிருக்கின்றார், இவர் பொருளாதாரத்தை நான் தூக்கி நிறுத்துவேன், ஜப்பானுடைய பொருளாதாரம் முன்னேற்றுவது மட்டுமே என்னுடைய குறிக்கோள் என்று சொல்லியிருக்கின்றார். ஷின்சோ அபே வந்து என்ன வந்து அமைச்சரவையில் ஆட்களை வைத்திருந்தாரோ அதே மாதிரியான ஆட்களை தான் இவரும் வைத்திருக்கின்றார். அதனால இந்தியா மற்றும் ஜப்பான் உறவுல எந்தவித மாற்றமும் இருக்காது. ஏன் கேட்டீங்கன்னா ஷின்சோ அபேனுடைய ஆதரவாளர், இரண்டாவது அவர் கொள்கையை பின்பற்றி அவருக்கு ஒரு தளபதியாக இருந்து செயல்பட்டவர். இவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ராபெரி விவசாயத்திலிருந்து அரசியல்வாதி ஆனவர். ஷின்சோ அபே குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா பிரதமராகவும் ஜனாதிபதிகளாகவும் அமைச்சர்களாகவும் இருந்தாங்க. அந்த தொடர்ச்சியாக ஷின்சோ அபே பதவிக்கு வந்தார். ஆனால் இங்க
யோஷி ஐட்சுகா பாத்தீங்கன்னா சாதாரண விவசாயியா இருந்து இப்போ பிரதமர் லெவலுக்கு வந்திருக்கின்றார். அதனால இந்தியா விவசாயம் சார்ந்த பொருளாதாரமாக இருப்பதனாலும் அதோடு சின்சோ அபேனுடைய ஆதரவாளராக இருப்பதனால இந்தியா மற்றும் ஜப்பான் உறவுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது என்று உலக அரசியலை பார்க்கிறவங்க சொல்றாங்க. இது இந்தியாவுக்கு வளர்ச்சி காலம்தான். ஜப்பான் பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கறது சீனாக்காரன் செய்த ஒரு நல்ல காரியம். ஏமன் மற்றும் சோமாலியாவை கடந்து நம்முடைய இந்திய கப்பல் ஒன்று எண்ணெய் ஏற்றிக்கிட்டு வந்தது, எம்டி தேஸ் கௌரு. இந்த கப்பல் தான் ஈரான்ல இருந்து எண்ணெயை ஏற்றிக்கிட்டு வந்துருது. அப்படி வருகின்ற போது எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாம, பாதுகாப்பு அம்சங்களும் இல்லாம தன்னந்தனியா வந்துட்டு இருக்குது. சோமாலியா என்பதும் ஏமன் கடற்பகுதியும் என்பதும் கடற்கொள்ளைகள் எக்கச்சக்கமா இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து எந்த கப்பலும் தப்பிக்கவும் முடியாது. அந்த நிலையை உணர்ந்து சீன கப்பலிடம் பாத்தீங்கன்னா இந்த தேஸ் கௌரவ் கப்பல் பாத்தீங்கன்னா உதவி கேட்டிருக்கு. அப்படி உதவி கேட்ட உடனே 33 கப்பல் பட்டாலியனா இருக்கின்ற சீன கப்பலானது ஏவுகணை புரிந்திய கப்பல், அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா இந்திய கப்பலுக்கு உதவி இருக்கு. சீன கப்பல் உதவிச்சு இல்லையா, அந்த கப்பல் பெயர் வந்து பாத்தீங்கன்னா தைஹூன். அந்த கப்பலானது கடைசி வரைக்கும் நம்ம இந்திய எல்லை பகுதி வரைக்கும் பாதுகாப்பாக அழைத்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்குது. எல்லையில மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்க இந்த தருணத்தில் இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் பாத்தீங்கன்னா சீன கப்பற்படை செய்திருக்குன்னா பாராட்டுக்குரிய விஷயம் தானே. ஏங்கன்னா எப்ப எல்லையில என்ன சண்டை நடக்கும் என்றே தெரியாது. இந்த நேரத்தில் இந்திய கப்பலுக்கு உதவியது மிகப்பெரிய விஷயமாக உலக அளவில் பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக நட்பு மலரமா என்றும் கூட இன்னும் உலக அரசியல் தலைவர்களிடத்தில் எண்ணம் ஏற்பட்டிருக்குது. சரி தோழர்களே, இந்த வீடியோ எப்படி இருக்குது என்று உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்து நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.